இப்பொழுது நாம் ஒரு அரிசி கடையில் போய் அரிசி வாங்கும் பொழுது அரிசியின் பெயர் சொல்லி வகை பெயர் சொல்லி வாங்குவதே கிடையாது. 25 ரூபா அரிசி இருக்கா, 35 ரூபா அரிசி இருக்கா என்று கேட்டு வாங்கும் வழக்கத்திற்கு நாம் வந்துவிட்டோம். இதை விட ஒரு இழிவான நிலை இந்த இனத்திற்கு ஏற்படுமா என்று தெரியவில்லை. பொதுவாக ஐரோப்பாவிலிருந்து ஏதேனும் இறக்குமதியானால் அது சிறந்தது. திருப்பூரில் பின்னலாடை உற்பத்தி செய்யப்பட்டு அந்த ஜட்டியை அமெரிக்காவுக்கு போய்விட்டு வந்தால் அது உயர்ந்த ஜட்டி. எந்த நிலத்தில் எந்த பறவை இருக்குமோ அது அந்த நிலத்தில் இருக்க வேண்டும். எந்த நிலத்தில் எந்த விலங்கினம் இருக்குமோ அந்த நிலத்தில் அது இருக்க வேண்டும். அதுதான் இன்றைக்கு சூழலியல் என்றெல்லாம் பல்லுயிர் பெருக்கம், சூழலியல் என்றெல்லாம் இன்றைக்கு பேசப்படுகின்ற கோட்பாடுகளை திணைமவியல் என்கின்ற பெயரில், திணைமம் என்ற பெயரில் தொல்காப்பியம் வகை பிரித்து. இது இந்த வேளாண் தொழில்நுட்பத்திற்கு ஒரு அடிப்படையான செய்தி. மழை பெய்யும் பொழுது வரகை விதைத்து விட்டால் அதன் பிறகு நமக்கு அதில் வேலையே கிடையாது. எங்கள் ஊரிலெல்லாம் வரகு சாதாரணமாக வேளாண்மை செய்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது எல்லாம் மைசூர் பொன்னி தான், மைசூர் பொன்னி கல்சர் பொன்னி தான். மிக மோசமான, மிக முட்டாள்தனமான ஒரு வேளாண்மை திட்டம் இங்கே இந்த அரசாலும் இந்த விவசாய அமைப்புகளாலும் இங்கே நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. யாரை கேட்டாலும் கர்நாடகா பொன்னி, யாரை கேட்டாலும் ஆந்திரா பொன்னி. அது எப்படி நீங்கள் தஞ்சாவூரின் ஆற்றங்கரையிலும் மைசூர் பொன்னியை போடுவீர்கள், மேட்டாங்காடு பகுதி புன்சை நிலத்திலும் மைசூர் பொன்னியை போடுவீர்கள் என்றால் இது ஒரு அறிவிலித்தனம் அல்லவா? இது இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று புரிந்து கொள்வதற்கு தமிழ்நாட்டிலேயே அதற்கான வாய்ப்பில்லை. ஆனால் இன்றைக்கு புதிதாக நீங்கள் ஒரு ஆஸ்திரேலியக்காரர் என்பதால், அவர் பிறந்த இடம் வேறு என்பதால் அந்த செய்தி போய் சேர்கிறது. இது தமிழ்நாட்டில் தமிழர்கள் எழுதியது என்பதால் இதை படிக்கவும் படவும் இல்லை, கவனிக்கப்படவும் இல்லை. விவசாயிகள் மண்ணை நம்பி இருக்கலாம், மழைக்காக காத்திருக்கலாம், ஆனால் நீதிமன்ற உத்தரவுக்காக காத்திருப்பது என்பது கொடுமையிலும் கொடுமையான ஒரு விஷயம். கண்ணீரை மட்டும் அறுவடை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் தமிழர்களின் வேளாண்மை குறித்து, அந்த வேளாண்மையில் அவர்கள் செய்த சாதனைகள், தொழில்நுட்பம் குறித்தெல்லாம் பேசுவதற்காக இயக்குனர் செந்தமிழன் அவர்களை இந்த மேடை அன்போடு அழைக்கின்றது. இந்த இனத்தின் முன்னோர்கள் ஏறத்தாழ 3000 ஆண்டுகளுக்கு முன்பே வேளாண் தொழில்நுட்பத்தில் உலகம் வியக்கும் அளவுக்கு வளர்ந்திருந்தார்கள் என்கின்ற முன்னோர்களின் பெருமையை உங்களிடம் பகிர்ந்து கொள்கின்ற காரணம்தான் இந்த மேடையில் என்னை நிறுத்தியிருக்கிறதே தவிர, இது என்னுடைய கட்டுரை அல்ல. இது அந்த சங்க இலக்கியங்களில் இருக்கக்கூடிய தரவுகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் கட்டுரை, அவ்வளவுதான். இங்கே நான் வேளாண் தொழில்நுட்பத்திற்கென்று எடுத்துக்கொண்ட பாடல்கள் பெரும்பகுதி புறநானூற்று பாடல்கள், நற்றிணை பாடல்கள், குறுந்தொகை பாடல்களில் இருந்துதான். சான்றுகள் நான் திரட்டிய மிக குறைவான சான்றுகள். இந்தியா முழுக்க பசுமை புரட்சிக்கு ஆதரவான கருத்து உருவாக்கப்பட்டதில் உள்ளூர் மரபு சார்ந்த தொழில்நுட்பங்களை குறை கூறும் வழக்கம் முக்கியமான பங்கு வகித்தது. நாம் மரபு சார்ந்த தொழில்நுட்பம் என்று பேசினால் அது பிற்போக்குத்தனமானது என்று உடனடியாக ஒரு பதில் வரும். பொதுவாக ஐரோப்பாவிலிருந்து ஏதேனும் இறக்குமதியானால் அது சிறந்தது. திருப்பூரில் பின்னலாடை உற்பத்தி செய்யப்பட்டு அந்த ஜட்டியை அமெரிக்காவுக்கு போய்விட்டு வந்தால் அது உயர்ந்த ஜட்டி. அதுபோல இந்த பசுமை புரட்சி என்பது அது வேதிப்பொருட்களை கொண்டு செய்யப்படும் வேளாண்மை என்ற ஒரு உயர்ந்த மனோபாவம் நம் மீது திணிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு பசுமை புரட்சியின் கோர விளைவுகளால் சிக்கி திணறி கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்திற்கு மசானபு ஃபுகுகோ என்கின்ற ஒரு ஜப்பானிய அறிஞர் இயற்கை வேளாண்மையை அறிமுகப்படுத்தினார். அவர் அறிமுகப்படுத்திய தொழில்நுட்பங்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் தீ போல பரவி கொண்டிருக்கின்றன. தமிழகத்தில் கூட நம்மாழ்வார் ஐயா அவர்கள் ஃபுகுகோவுடைய கொள்கைகளை, கோட்பாடுகளை உள்வாங்கி கொண்டு பல வேலைகளை செய்கிறார். ஆனால் நண்பர்களே, இந்த சங்க இலக்கியங்களில் தொழில்நுட்பங்களை தேடும் பொழுது மிகவும் என்னை வியக்க வைத்த செய்தி என்னவென்றால், ஃபுகுகோ எந்த தொழில்நுட்பங்களை எல்லாம் இன்றைக்கு பெரிதாக கண்டுபிடித்து சொன்னாரோ அந்த தொழில்நுட்பங்களை காட்டிலும் மேம்பட்டவை எல்லாம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தில் வழக்கத்தில் இருந்திருக்கின்றன என்கின்ற செய்திகளை பார்க்கும்போது வியக்காமல் இருக்க முடியவில்லை. ஒரு நிலத்தில் இந்த பயிர்தான் விளைய வேண்டும் என்று சொன்னால் அந்த பயிரை நீங்கள் வேறொரு நிலத்தில் பயிரிடக்கூடாது என்கின்ற விதி தொல்காப்பியத்தில் உள்ளது. அது திணைமவியல் கோட்பாடு என்று இப்பொழுது புரிந்து கொள்ளப்படுகிறது. குறிஞ்சி நிலத்தில் இந்தந்த மரங்கள் வளரும், முல்லையில் இந்தந்த மரங்கள் வளரும். இது எதற்காக இப்படி வகைப்படுத்தினார்கள் என்றால் இது இயற்கை பெரிய அளவில் புரிந்து கொண்டதன் வெளிப்பாடு. இப்பொழுது யூக்கலிப்டஸ் என்கின்ற ஒரு வகை மரத்தை நம்முடைய வறண்ட பகுதிகளிலெல்லாம் நட்டு காற்றின் ஈரப்பதத்தை கெடுத்து மண்ணை அமிலமாக்கி கொண்டிருக்கிறார்கள். இது தொல்காப்பிய விதிப்படி இது தவறு. ஏனென்றால் தொல்காப்பியர் இதையெல்லாம் திணை மயக்கம் என்கிறார். எந்த நிலத்தில் எந்த பறவை இருக்குமோ அது அந்த நிலத்தில் இருக்க வேண்டும். எந்த நிலத்தில் எந்த விலங்கினம் இருக்குமோ அந்த நிலத்தில் அது இருக்க வேண்டும்.
அதுதான் இன்றைக்கு சூழலியல் என்றெல்லாம் பல்லுயிர் பெருக்கம், சூழலியல் என்றெல்லாம் இன்றைக்கு பேசப்படுகின்ற கோட்பாடுகளை திணைமவியல் என்கின்ற பெயரில், திணைமம் என்ற பெயரில் தொல்காப்பியம் வகைப்பிரித்து, இது இந்த வேளாண் தொழில்நுட்பத்திற்கு ஒரு அடிப்படையான செய்தி. இப்பொழுது நாம் ஒரு அரிசி கடையில் போய் அரிசி வாங்கும் பொழுது அரிசியின் பெயர் சொல்லி, வகை பெயர் சொல்லி வாங்குவதே கிடையாது. 25 ரூபா அரிசி இருக்கா, 35 ரூபா அரிசி இருக்கா என்று கேட்டு வாங்கும் வழக்கத்திற்கு நாம் வந்துவிட்டோம். இதை விட ஒரு இழிவான நிலை இந்த இனத்திற்கு ஏற்படுமா என்று தெரியவில்லை. இந்த தமிழகத்தில் 1300 நெல் வகைகள் இருந்திருக்கின்றன. 1300 நெல் வகைகளுக்கும் பெயர்கள் இடப்பட்டு ஒவ்வொரு நெல் வகையையும் எந்த பருவத்தில் பயிரிட வேண்டும், அந்த பயிரிடுவதற்கான தொழில்நுட்பங்கள் என்ன, அவற்றை எப்படி தீட்டுவது என்று ஒவ்வொரு வகைக்கும் தனித்தனியான தொழில்நுட்பங்கள் இந்த தமிழ் நிலத்தில் இருந்ததற்கான அனைத்து சான்றுகளும் இருக்கின்றன. 1300 என்பது நமக்கு கிடைத்த சான்று, அவ்வளவுதான். எப்படி இவர்கள் இவ்வளவு விதமான பயிர்களை வைத்திருந்தார்கள் என்றால், அவ்வளவிற்கும் இயற்கையுடன் அவர்கள் உரையாடி ஒவ்வொரு நெல் வகை, ஒவ்வொரு பயிரை பற்றி அவர்கள் அறிவை பெற்று அந்த இயற்கையுடைய விதிகளை மீறாமல் அவர்கள் தம்முடைய விவசாயத்தை செய்தார்கள். உதாரணமாக மாப்பிள்ளை சம்பா என்கின்ற ஒரு நெல் இப்பொழுதும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கக்கூடும். அந்த நெல் வகை 5.5 அடி உயரத்திற்கு, ஏறத்தாழ நம்முடைய உயரத்திற்கு வளரக்கூடியது. அது நெல் போலவே இருக்காது. நீங்கள் பார்த்தால், ஒரு ஆள் உள்ளே நடந்தால் அவர் தெரிய மாட்டார். இப்பொழுதும் சில பகுதிகளில் அது பயிரிடப்படுகிறது. ஏன் இந்த மாப்பிள்ளை சம்பாவை எல்லா இடங்களிலும் பயிரிடக்கூடாது என்று அவர்கள் ஒரு விதி வைத்திருக்கிறார்கள்? இந்த மாப்பிள்ளை சம்பா என்பது வறட்சியையும் தாங்கும், வெள்ளத்தையும் தாங்கும். எனவே செழிப்பாக இருக்கக்கூடிய பகுதிகளில் அது தேவைப்படுவதில்லை. எனவே அதிகமாக வறண்டு போகக்கூடிய ஆபத்துள்ள அல்லது திடீர் வெள்ளப்பெருக்கு வரக்கூடிய பகுதிகளில் இந்த மாப்பிள்ளை சம்பாவை பயிரிடுவார்கள். மடுமுழுங்கி என்கின்ற ஒரு வகை இப்பொழுது மிகவும் அரிதாக கிடைக்கிறது. அதன் பெயரிலேயே அதற்கான இயல்பு இருக்கிறது. ஒரு வயலில் ஒரு மடு ஏற்பட்டு அதையும் கடந்து ஒரு வெள்ளம் போனால் எவ்வளவு பெரிய வெள்ளம், அந்த மடுவையும் தாண்டி அது தலையை மேலே நீட்டிக்கொண்டு நிற்கும். அதற்கு பெயர் மடுமுழுங்கி. இப்பொழுது ஆற்றில் வெள்ளம் வந்தாலும் சிக்கல், வெள்ளம் தண்ணீர் வராவிட்டாலும் சிக்கல். இதுக்கு என்ன காரணம் என்றால், மிக மோசமான, மிக முட்டாள்தனமான ஒரு வேளாண்மை திட்டம் இங்கே இந்த அரசாலும் இந்த விவசாய அமைப்புகளாலும் இங்கே நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. யாரை கேட்டாலும் கர்நாடக பொன்னி, யாரை கேட்டாலும் ஆந்திரா பொன்னி. அது எப்படி, நீங்கள் தஞ்சாவூரின் ஆற்றங்கரையிலும் மைசூர் பொன்னியை போடுவீர்கள், மேட்டாங்காடு பகுதி புன்சை நிலத்திலும் மைசூர் பொன்னியை போடுவீர்கள் என்றால் இது ஒரு அறிவிலித்தனம் அல்லவா? ஆனால் நம்முடைய முன்னோர்கள் இப்படி இல்லையே. வெள்ளம் வரக்கூடிய பகுதிகளில் மாப்பிள்ளை சம்பா, மடுமுழுங்கி போன்ற பயிர்களை அவர்கள் நடுவார்கள். எனவே வெள்ளம் வடியும் வரையில் அந்த பயிர்கள் சேதமடையாமல் இருந்தன. ஆனால் இன்றைக்கு முழங்கால் அளவுக்கு கூட வளரக்கூடாது, வெறும் நெற்கதிர்கள் மட்டும்தான் வேண்டும் என்று இவர்கள் நவீனம் என்ற பெயரிலே ஒரு மூடத்தனத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இந்த நெல் இருந்து உருவாகக்கூடிய அரிசிகளை வாங்கி உண்ணக்கூடிய நாம் அனைவருமே நோயாளிகளாக இந்த அரிசிகளால், இந்த வேளாண் முறைகளால் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் மிக தெளிவாக நிலத்திற்கு தகுந்த பயிர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் வேளாண்மை செய்திருக்கிறார்கள். புன்புலச் சீரூர் நெல் விளையாதே என்கிறது புறநானூற்று பாடல், பாடல் எண் 328. அதாவது புன்சை நிலத்தில் நெல் விளையாது என்பது இதன் பொருள். ஆடு மாடு மேய்த்தல் தொழில் செய்வதற்குரிய முல்லை நிலத்தில் எந்தெந்த பயிர்கள் பயிர் செய்யப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது மற்றொரு பாடல். வரகு, தினை, கொள்ளு, அவரை, இந்த நான்கும் இல்லாமல் பிற உணவு பயிர் இல்லை என்பது அப்பாடல். மழை பெய்யும் பொழுது வரகை விதைத்து விட்டால் அதன் பிறகு நமக்கு அதில் வேலையே கிடையாது. எங்கள் ஊரிலெல்லாம் வரகு சாதாரணமாக வேளாண்மை செய்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது எல்லாம் மைசூர் பொன்னி தான், மைசூர் பொன்னி, கல்சர் பொன்னி தான். அது அந்த ஆடியில் பெய்யக்கூடிய மழையில் அது பயிர்கள் எல்லாம் முளைத்து அதன் பிறகு வறட்சியை தாங்கி, பனியை தாங்கி அதன் பிறகு தை மாதம் அறுவடைக்கு வரும். இப்பொழுதும் மலை சரிவுகளில் உள்ள பழங்குடி மக்கள் இந்த நான்கு பயிர்களை தவிர வேறு பயிர்களை அதிகபட்சம் போனால் கேழ்வரகு பயிரிடுகிறார்கள். அதனால் அவர்களிடம் பட்டினி சாவும் கிடையாது, தற்கொலையும் கிடையாது, அவர்கள் போராட்டம் நடத்துவதும் கிடையாது. வேளாண் கூறுகளை நீங்கள் வைத்து கொண்டு பழங்குடி மக்களை பார்த்தால், இந்த பாடல்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட இந்த பாடல்களில் உள்ள தகவல்களை இன்றைக்கும் அவர்கள் தங்களுடைய பண்பாடாக வைத்திருப்பதை பார்க்க முடியும். இப்பொழுது ஒற்றை நாற்று நடவு முறை என்ற ஒன்று பரபரப்பாக அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டது. நாங்கள் பாலமலை என்கின்ற ஒரு பகுதிக்கும் சத்தியமங்கலத்தின் தலைமலை பகுதிக்கும் அலைந்து திரிந்த பொழுது அங்கே இருக்கக்கூடிய நடவு முறையில் அவர்கள் 1 அல்லது 3, அதிகபட்சம் 3-4 நாற்றுகளை நடுவதை பார்த்து
எப்படி நீங்கள் இப்படி ஒரு ஒரு நாற்றாக நடுகிறீர்கள் என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், யோ நாத்துன்னா ஒன்று தான் நடணும் என்று சொன்னார்கள். இந்த ஒற்றை நாட்டு நடவுமுறை எங்கிருந்து வந்தது என்று அரசு என்ன சொல்கிறது, இது பிலிப்பைன்ஸிலிருந்து நாங்கள் இறக்குமதி செய்த ஒரு தொழில்நுட்பம் என்கிறது. ஆனால் ஒரு பாடலை நீங்கள் கவனிக்க வேண்டும். மலைவாழ் மக்கள் மழைக்காலத்திற்கு முன் தமது தோட்டங்களின் எல்லைகளை விரிவுபடுத்தினர். அதன் பிறகு மழை பெய்வதற்கு முன்பு காற்றில் ஈரப்பதம் அதிகரித்ததும் மண் உழவுக்கு ஏற்ற பதத்திற்கு வந்துவிட்டது. ஆகவே மழைக்கு முன்னே நிலத்தை உழுதனர். இந்த பதம் தளி பதம் என்ற எனப்பட்டது. இப்பொழுதும் தளி என்கின்ற ஒரு ஊர் ஓசூருக்கு பக்கத்தில், தேன்கனிக்கோட்டை பக்கத்தில் இருக்கிறது. அந்த ஊரில் எப்பொழுதுமே ஒரு காற்றில் ஈரப்பதம் இருந்து கொண்டே இருக்கும். இவ்வளவு ஈரப்பதம் இருக்கும் பொழுது உழ வேண்டும், இவ்வளவு ஈரப்பதம் காற்றில் இருக்கும்போது விதைக்க வேண்டும் என்கின்ற தொழில்நுட்பத்திற்கு பெயர் தளிப்பதம் பார்த்து விதைப்பது என்பது. உழுத பிறகு குறைந்த விதைகளை அதிக இடைவெளி விட்டு தூவினர். இதன் பலனாக பயிர்கள் செழிப்புடன் வளர்ந்து அதிக விளைச்சல் கிடைத்தது. இந்த நுட்பம் சிலவித்து அகலவிட்டு பல விளைந்து என்று கூறப்பட்டுள்ளது. இதுதான் ஒற்றை நாற்று. குறைவான விதைகளை நீங்கள் அதிக இடைவெளியில் விதைத்து விதைக்கும் பொழுது விளைச்சல் அதிகமாக இருக்கும் என்று நற்றிணையில் உள்ள பாடல் சொல்கிறது. புறநானூற்று பாடல் ஒரு மிக முக்கியமான ஒரு வேளாண் தொழில்நுட்பத்தை பதிவு செய்திருக்கிறது. நெல் வயலில் பயிர்கள் உயர்ந்து வளர்ந்திருந்தன. அந்த பயிர்களின் உச்சியில் பறவைகள் கூடு கட்டியிருந்தன. அறுவடைக்கு சென்ற உழவர்கள் பறவைகளுக்கு சேதம் ஏற்படக்கூடாது என்ற கவலையுடன் அவை பறந்து செல்லும்படி ஒலி எழுப்பி கொண்டே சென்றார்கள். இந்த ஓசையை கேட்டு வயல்களை சுற்றியிருந்த மூங்கில் காடுகளில் இருந்த தேனீக்கள் தேன் அடையை விட்டு பறந்தன. சுற்றியிருந்த மக்கள் தேன் வெடித்து கொண்டார்கள். இந்த காட்சியை நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். இப்படி ஒரு வயல் என்பது பல்லுயிர் பெருக்கத்துக்கான ஒரு இடமாக, வெறும் நிலம் என்பது நமக்கு வந்து ஒரு இண்டஸ்ட்ரி கிடையாது. இந்த பார்வை, இது இந்த இயற்கையில் தேனீக்களுக்கும் பங்குண்டு, குருவிகளுக்கும் பங்குண்டு, அவ்வளவும் ஒரு புறநானூற்று பாடலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆற்று நீரை வயலுக்கு பாய்ச்சி வேளாண்மை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அறுவடைக்கு போகும்போது அந்த வயலில் குறிப்பிட்ட வகை மீன்கள் பெருகி போய்விட்டன என்கிறது ஒரு பாடல். எப்பொழுதுமே தண்ணீர் இருக்கக்கூடிய வயல்கள் மருது நிலத்தில் இருந்தன என்கிறது அந்த பாடல். அதாவது ஒரு மீன் குட்டை போல ஒரு வயல், அது நாற்று நடும்போது அல்லது விதைக்கும் பொழுது உள்ளே போன மீன்கள் அறுவடை காலம் வரை அந்த வயலை விட்டு வெளியே வராமல் அவை குஞ்சு பொறித்து அங்கேயே வாழ்ந்து பெருகி இருக்கின்றன என்கின்ற ஒரு செய்தியை ஒரு பாடல் சொல்கிறது. அறுவடையின் போதே விதைக்கப்பட்டது. அறுவடையின் போதும் வயலில் மீன் வாழும் அளவு நீர் இருந்தது. விதைப்புக்காக நீரை வடித்தனர், அப்போது மீன்கள் சிக்கின ஆகிய செய்திகளை உணர முடிகிறது. இந்த அறுவடையின் போதே விதைக்கப்பட்டது என்பதுதான் இப்பொழுது ஃபுக்கோகா அவர்களுடைய இயற்கை வேளாண்மை கோட்பாட்டினுடைய ஒரு அடிப்படை. உழக்கூடாது, நிலத்தை உழ வேண்டாம், நீங்கள் அறுவடையின் போதே விதைத்து விட்டு அந்த சேற்றில் இறங்கி வேலை செய்யும் போது விதைகளெல்லாம் உள்ளே சேற்றுக்குள்ளே போய்விடும், முளைத்துவிடும் என்பது. அதாவது ஆகச்சிறந்த ஆக எளிமையான ஒரு தொழில்நுட்பம். இந்த பாடல் வந்து ஒரு காட்சியை பற்றி சொல்கிறது. ஒரு நெல் வயல் நீர் மட்டத்திலே நீர் தாவரங்கள், அந்த தண்ணீரில் வளரக்கூடிய தாவரங்கள் அவை இருக்கின்றன. அதற்கு மேலே நெற்கதிர்கள் இருக்கின்றன. நீர் தாவரங்கள் வளர்ந்து பூக்கும் காலம் வரை இந்த வயலில் களைப்பறிப்பு உள்ளிட்ட மனித செயல்பாடுகள் நடந்திருக்க வாய்ப்பில்லை. நீர் தாவரங்கள் வளர வேண்டுமென்றால் குறிப்பிட்ட காலத்திற்கு நீர் தேக்கி வைக்கப்பட வேண்டும். அப்படி என்றால் இவர்கள் களைப்பறிக்க இறங்கினார்களா, பூச்சி விரட்டுவதற்கு இறங்கினார்களா? எதற்குமே இறங்கவில்லை. இவர்கள் விதைத்ததோடு சரி, எரு கொட்டுவதற்காக கூட அவர்கள் அந்த வயலுக்குள் இறங்கவில்லை. இப்பொழுது பெர்மா கல்ச்சர் என்கின்ற ஒரு கான்செப்ட் பிரபலமாகி கொண்டிருக்கிறது. பில் மோலிசன் என்கின்ற ஒரு ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த ஒரு வேளாண் அறிஞர் தோட்டங்களை வடிவமைப்பதற்கு அவர் சில கோட்பாடுகளை வைக்கிறார். அந்த கோட்பாடுகளில் ஒன்று இந்த மாதிரியான, நீங்கள் ஒன்றுமே செய்யாமல் அதில் பயிரிடுவது என்பது. அது இன்றைக்கு பில் மோலிசன் பற்றி இணையதளத்தில் படிக்கும் போதெல்லாம் எனக்கு உண்மையிலே வருத்தமாக இருக்கிறது. என்னுடைய தாத்தன் இதெல்லாம் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டான், இது சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, இது இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று புரிந்து கொள்வதற்கு தமிழ்நாட்டிலேயே அதற்கான வாய்ப்பில்லை. ஆனால் இன்றைக்கு புதிதாக நீங்கள் ஒரு ஆஸ்திரேலியக்காரர் என்பதால், அவர் பிறந்த இடம் வேறு என்பதால் அந்த செய்தி போய் சேர்கிறது. இது தமிழ்நாட்டில் தமிழர்கள் எழுதியது என்பதால் இதை படிக்கப்படவும் இல்லை, கவனிக்கப்படவும் இல்லை. இப்பொழுது நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேளாண்மை என்பது ஒரு வயலை அறுப்பது, அதன் பிறகு காயப்போடுவது, அதன் பிறகு உழுவது. இந்த முறை பொதுவாகவே சங்க பாடல்களில் குறைவாக இருக்கிறது. இது ஒரு மோசமான முறை, இது ஒரு மோசமான முறை. ஒரு இயற்கையை பாதுகாப்பது என்கின்ற அடிப்படை தத்துவத்துக்கு எதிரான முறை தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய முறை. நண்பர்களே, நீங்கள் ஒரு சொல்லை கவனியுங்கள். இந்த சங்க பாடல்கள் பல
இந்த எருவை தாது என்ற சொல்லால் குறிக்கின்றன. தாது என்ற சொல் எதற்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது என்றால் பல்வேறு பொருள்களுக்கு பயன்படுத்துகிறார்கள். பூவின் மகரந்தத்தையும் தாது என்கிறார்கள், மாட்டு சாணம் மட்கிய பிறகு அதையும் தாது என்கிறார்கள். இது கம்போஸ்ட் உரம் தயாரிக்கும் தொழில்நுட்பத்துடைய அதிகபட்சமான உச்சகட்டமான ஒரு தொழில்நுட்பம். இன்றைக்கும் நான் சொல்கிறேன், ஒரு எரு வந்து தாது போன்று இருக்கிறது என்றால் அது வேளாண் தொழில்நுட்பவியலாளர்களை மிகவும் வியக்க வைக்கக்கூடிய ஒரு செய்தி. இயற்கை வேளாண்மை, இடுபொருள் வேளாண்மை, நீடித்த வேளாண்மை ஆகிய இன்றைய நவீன வேளாண் முறைகள் அனைத்துக்குமான தொழில்நுட்பங்கள் சங்க பாடல்களில் புதைந்து கிடக்கின்றன. மேற்குலகம் நமது வேளாண்மைக்கு சாவு மணிதான் அடித்துள்ளதே தவிர நன்மை எதையும் செய்யவில்லை. இதனால் விவசாயம் என்பதே தமிழகத்தில் கேள்விக்குறியாகி வருகிறது. நமது மரபு சார்ந்த அறிவியல் தொழில்நுட்பங்களை நடைமுறைப்படுத்தும் திசையை நோக்கி பயணிக்க வேண்டும் என நான் வேண்டுகிறேன். இயற்கையை போற்றுவோம், தமிழராய் வாழ்வோம். நன்றி.